லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மீது வழக்கு பதிவு. அன்னபூரணி திரைப்படத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ததாக புகார். நடிகை நயன்தாரா ஜெய் நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படத்தில் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் லவ் ஜிஹாத்திற்கு ஆதரவாக காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் நயன்தாரா ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நடிகை நயன்தாராவின் 75வது திரைப்படம் அன்னபூரணி. ஜெய், சத்யராஜ், கே எஸ் ரவிக்குமார், கார்த்திக் குமார், ரெடிங் கிங்ஸ்லி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். இப்படம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வெளியானது. தொடர்ந்து அன்னபூரணி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சில காட்சிகள் இஸ்லாமிய மதமாற்றத்தை ஆதரிக்கும் வகையில் இருப்பதாகவும் இந்து மதத்தின் உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் கூறி மும்பையைச் சேர்ந்த முன்னாள் சிவசேனா தலைவர் ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பை எல்டி மார்க் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பெயரில் நடிகை நயன்தாரா மற்றும் நடிகர் ஜெய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி இத்திரைப்படத்தின் ஒரு காட்சியில் நடிகர் ஜெய் ராமர் இறைச்சி உண்பவர் என்று கூறியதாகவும் இது மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்புகாரில் நடிகை நயன்தாரா மட்டுமின்றி இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா, தயாரிப்பாளர்கள் ஜதின் சேதி, ரவீந்திரன், புனித் கோனேகா, ஷாரிக் பட்டேல், நெட்ஃபிளிக்ஸின் மோனிகா ஆகியோர் மீதும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கடைசி காட்சிகள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதாவது, பிராமண குடும்பத்தில் பிறந்த கதாநாயகி நயன்தாரா சிறு வயதிலிருந்தே சிறந்த சமையல் கலைஞராக வேண்டும் என்று ஆசைப்படுபவர். பல வகையான உணவுகளையும் மிகுந்த சுவையுடன் சமைப்பவர். ஆனால் அவர் சமைக்கும் பிரியாணி மட்டும் சுவையாக இருக்காது. இந்த நிலையில் தனது தோழன் நடிகர் ஜெய் இல்லத்திற்கு செல்லும் போது அவரது தாயார் சமைக்கும் பிரியாணி மிகுந்த சுவையோடு இருப்பதை கண்டுபிடிக்கிறார். ஜெய்யின் தாயார் பயன்படுத்தும் மசாலாக்களையே தானும் பயன்படுத்துவதாகவும், ஆனால் தான் சமைக்கும் பிரியாணி அந்த அளவிற்கு சுவையாக இருப்பதில்லை, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டிருப்பார். இதற்கு பதிலளிக்கும் ஜெய்யின் தாயார் தான் பிரியாணி சமைப்பதற்கு முன்பு அல்லாவை தொழுவதாகவும், அதன் காரணமாகவே அந்த பிரியாணியில் கூடுதல் சுவை வருவதாக தான் நம்புவதாகவும் தெரிவித்திருந்திருப்பார். இதனை உள்வாங்கிக் கொண்ட நயன்தாரா ஒரு சமையல் போட்டியில் கலந்து கொள்வார். அப்போது தனக்கு சரியாக செய்ய வராத பிரியாணியை சமைக்கப் போவதாக அறிவிப்பார். பிரியாணி சமைப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய பெண்களைப் போல உடையணிந்து தொழுகையிலும் ஈடுபடுவார். அதற்கு பிறகு பிரியாணி சமைப்பார். போட்டியின் முடிவில் அவர் சமைத்த பிரியாணி மிகவும் சுவையுள்ளதாக இருப்பதாக நடுவர்கள் அறிவிப்பார்கள். இதற்கான காரணத்தை நயன்தாராவிடம் கேட்டபோது, தொழுகையில் ஈடுபடுவதன் மூலம் தாங்கள் சமைக்கும் பிரியாணியின் சுவை கூடுவதாக தானும் நம்புவதாக தெரிவிப்பார். இந்த காட்சிகள் ரசிகர்களிடம் மிக பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் பாஜக ஆதரவு அரசியல்வாதிகள் கடும் கொந்தளிப்பில் ஆழ்ந்துள்ளனர்.